வணக்கம். இன்றைய வகுப்பு வந்து 11th ஸ்டாண்டர்ட்னு சொல்லக்கூடிய 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பாடப்பகுதியிலிருந்து போட்டித் தேர்வு மாணவர்களுக்குரிய ஒரு பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து யூபிஎஸ்சி மாணவர்கள் இது எவ்வாறு பயன்படும் அப்படின்னு பார்த்தா, குறுந்தொகை பாடலில் உங்களுக்கு பாடப்பகுதி இருக்கிறதுனால பெரும்பாலும் குறுந்தொகையில் வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட 25 பாடல்களில் எது வேணாலும் எழுதி போகலாம். இதை நீங்கள் புதுசாக தெரிந்து கொள்வதற்காக இதை பயன்படுத்திக் கொள்ளலாம். இல்லைன்னா குறுந்தொகை என்ற இலக்கிய வரலாறுல கேட்டால் அந்த பகுதிக்கு இதை பயன்படுத்திக்கலாம். மற்றபடி இது டிஎன்பிஎஸ் மாணவர்களுக்கு நேரடியாக பயன்படக்கூடியது. எனவே இது வந்து இந்த பகுதியில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரே ஒரு பாடல் தான், மிக மிக எளிமையான ஒரு வெள்ளி இந்தியா பாடல் வந்து ஒரு பாடமாக கொடுக்கப்பட்டது. அது வந்து குறுந்தொகையிலிருந்து எடுக்கப்பட்ட 146 எண் உள்ள பாடல். பாடலுடைய தொடக்க அடி வந்து அம்மா வாழி தோழி நம்மூர் என்று தொடங்குகிறது. இந்த பாடலின் பகுதி வந்து மைய பொருள் வந்து என்னென்னா, பரிசுத் தொகையும் திருமண உறுதியும், திருமண உறுதி செய்வதற்காக தலைவன் வீட்டிலிருந்து தலைவி வீட்டுக்கு வருகின்ற பரிசு தொகை சொல்லுவாங்க, பரிசம் போடுறது, உறுதி செய்வது, இந்த பெண்ணுக்கு இந்த மாப்பிளை என்பதாக உறுதி செய்து கொள்கிறார்கள். அந்த நேரத்தில் கொடுக்கப்படுகின்ற தொகை, பொருளையெல்லாம் கொடுப்பாங்க, செல்வத்தையெல்லாம் கொடுக்கின்ற பகுதி தான் இந்த காட்சி இதில் இடம்பெறுகிறது. இதனுடைய ஒரு பாடல் பகுதியையும் அதனுடைய விளக்கத்தையும் இந்த பகுதியில் பார்க்கலாம். இப்போ வந்து அவங்க முன்னுரையாக என்ன கொடுக்குறாங்கன்னா, அன்பும் அருணும் விளைகின்ற திருமண வாழ்வை தலைவி விரும்புவதையும், இருமணம் இணைகின்ற திருமணத்தை உறுதி செய்வதற்காக இரு வீட்டார்கள் முனைவதையும், அகத்தின் இலக்கணத்தின் இலக்கியமாக விளங்குகின்ற குறுந்தகை இந்த பாடல்களை நமக்கு காட்சிப்படுத்துகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, திருமண வாழ்வு என்பது அன்பும் அருணும் உடையது. எனவே இப்படிப்பட்ட திருமண வாழ்வை தான் தலைவி விரும்புகிறாள். எனவே இருமணம் இணைகின்ற இந்த திருமணத்தை உறுதி செய்வதற்காக இரு வீட்டார்களும் முயற்சி செய்கிறாங்க. அதான் முனைதல் என்பது முயற்சி செய்தல். அப்போது அகத்தினி இலக்கணத்தின் இலக்கியமாக, அகத்தினி வந்து அகப்பொருள் சார்ந்தது. அகப்பொருள் என்றால் தலைமக்களுடைய அன்பும் ஒழுக்கம் சார்ந்தது. சுருக்கமாக சொன்னால் காதல் வாழ்க்கை பற்றியது. அந்த இலக்கணத்துக்குரிய அன்பினுடைய இலக்கணத்தை சொல்கின்ற விஷயத்தை இலக்கியமாக படம் பிடித்து காட்டக்கூடிய பல நூல்களில் ஒன்று குறுந்தகை. இதில் வந்து இடம்பெறுகின்ற ஒரு பாடல் இந்த திரும்ப உறுதியை வெளிப்படுத்தும் விதமாக அமைகிறது. இப்போ குறுந்தொகைனா முதல்ல என்னன்றது ஒரு முன்னுரை இருக்குது. குறுந்தொகை என்பது 8 தொகை நூல்களில் ஒன்று. நம்மளுடைய சேனலில் நிறைய பாடல்களில் உங்களுக்கு குறுந்தொகை பாடல் போட்டிருக்கேன். அதுலேயும் இந்த இதே குறிப்பு தான் இடம்பெறும். அகத்தினை சார்ந்த, இதாக பொருள் சார்ந்த 401 பாடல்களை உடையது. இதற்கு வந்து நல்ல குறுந்தொகை, நச்சினை நல்ல குறுந்தொகை 500, ஒத்த 1010, ஓங்கு பரிபாடல் கட்டிருந்தார் ஏத்தும் கலியோடு அகம்புறம் என்று இத்திரத்தை 8 தொகை என்று சொல்லுவாங்க. 8 தொகை என்ற நூல்களுடைய 8 நூலுடைய தொகுப்புக்கான இந்த பாடல் பகுதியில் நச்சினை நல்ல குறுந்தொகைன்னு இடம்பெறும். அப்போ நற்றினைக்கு அடுத்து குறுந்தொகை என்ற நூல் இடம்பெறும்போது நல்ல குறுந்தொகை என்ற அடைமொழியோடு சிறப்பிக்கப்படுவது இந்த நூல். உரையாசிரியர்கள் பலரும் அதிகமாக மேற்கோள் காட்டப்பட்ட நூலும் இதுதான். இந்த நூலின் முதலில் தொகுக்கப்பட்ட தொகை நூலாக, இதுதான் முதல் முதலில் தொகுக்கப்பட்ட தொகை நூல். தொகை நூல்னா என்னன்னா, பல பாடல்களே தொகுப்பு நூல், எல்லா தனித்தனியும் எங்கெங்கே எழுதியிருப்பாங்க, எல்லா பாடலையும் சேர்த்து ஒரு புத்தகமாக வடிவமைக்கும் போது தொகுப்பாங்க. அந்த தொகுத்த நூல்களின் முதல் நூலாக இருப்பது இந்த நூல் தான். இந்த நூலை தொகுத்தவர் யாருன்னா, பூரிக்கோ என்பவர். இந்த நூலுடைய கடவுள் வாழ்த்தை பாடல்களை பாடியவர் யாருன்னா, பாரதம் பாடிய பெருந்தேவனார். ஆக இது வந்து குறுந்தொகை நூலை பற்றி முன்னுரை. அதுக்கு அடுத்த செய்தி வெள்ளி வீதியார் என்பது இந்த பாடல் பகுதியை பார்க்க போகிற இந்த பாடலுக்கான பாடலாசிரியர். இவர் சங்ககால பெண் பார்ப்பலர்களில் ஒருவர். சங்க தொகை நூல்களில் 13 பாடல்கள் இவரால் பாடப்பட்டிருக்கு. வெள்ளி வீதியார் பாடிய பாடல்கள் மொத்தம் 13 என்பதாக ஒரு குறிப்பு இவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ பாடலுக்கு வந்துட்டோம். வெள்ளி வீதியார் பாடிய இந்த பாடல் அம்மா வாழி தோழி. நம்மூர் பிரிந்தோர் புணர்போர் இருந்தனர் கொல்லோ, தன்னுடை கையர் வெண்தலை சிதவலர் நன்று நன்று என்னும் மாக்களோ, இன்று பெரிது என்னும் ஆங்கனது அவையே என்பது இந்த பாடல். 146 சொல்லியிருக்கேன். இப்போ வந்து துறை விளக்கம்லாம் நம்ம தனியாக பார்க்குறதுக்கு முன்னாடி பாடல் மைய பொருளை மட்டும் உங்களுக்கு சொல்லிடலாம். என்னென்னா, அவையில் ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கும்போது அந்த கூட்டத்தின் முன்பாக தலைவனுடைய பரிசு பொருள்கள் நிறைய திருப்பி அனுப்பப்பட்டிருக்கு. முதல்ல வந்து தலைவன் வந்து தலைவியுடைய வீட்டில் எல்லாத்துக்கும் முன்பாக, தலைவி நான் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொல்லி அதற்கான பரிசுத் தொகை வந்து நிச்சயதார்த்தத்துக்கு கொடுக்கப்படுகின்ற உறுதிப்பொருள் எல்லாம் உணவு கொடுத்துருக்கான் நிறைய தடவை. அப்போல்லாம் அவன் திருப்பி அனுப்பிட்டாங்க. இப்போ வந்து அவன் வந்து கையில் தண்டு வைத்து கொண்டு தலைப்பாகை அணிந்த முதியவர்கள் நிறைய பேர்கள் மூலமாக, வயதானவர்கள் மூலமாக எல்லாரும் போதும் போதும் சொல்கிற அளவுக்கு நிறைய பரிசுத் தொகையை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. பரிசு வேற பரிசும் வேற, பரிசு தொகையை கொண்டு வந்து கொடுத்துருக்கான். அவற்றையெல்லாம் தலைவியின் உறவினர் கண்டு நன்று நன்று என்று கூறி மகிழ்ந்திருந்தார்கள். இந்த காட்சியை கண்ட தலைவி, இப்பொழுது முன்பெல்லாம் பரிசு தொகை போதவில்லை என்பதற்காக பிரித்துவிடப்பட்ட தலைவன் தலைவியரை போதி பரிசு தொகை கிடைத்தவுடன், இது மாதிரி முன்னாடி இருந்த மாதிரி இப்போ நம்மளுக்கு நடந்த மாதிரி முன்னாடி சேர்த்து வைத்த பெரியவர்கள் இருந்திருக்காங்களா என்ன
என்று அவள் விளங்குகிறாள். இதுதான் இந்த பாடலுடைய மையப்பகுதி. இப்போ திணை வந்து குறிஞ்சி திணை. குறை வந்து தலைவன் சான்றோரை தலைவியின் தமர்பால் மனம் பேசி வர விடுப்ப தன் தமர் மறுப்பாரோ என்று அஞ்சிய தலைவியை நோக்கி தலைவன் வரைவை நமர் ஏற்றுக்கொண்டனர். நீ கவலை ஒழிவாயாக என்று தோழி கூறுவதாக இந்த பாடல் பகுதிக்கு. துறை என்பது பாடல் எழுந்து பின்புல சூழலை விளக்குவதாக அமையும். இந்த பகுதி வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த தலைவி வருந்துகின்ற இடத்து தலைவி வந்து வருத்தப்படாதே என அவர்கள் இந்த உங்களுடைய திருமணத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் இந்த செய்தியை அவர் சொல்லுகின்ற பகுதி தான் இந்த துறையாக அமைகிறது. பாடல் திணை வந்து குறிஞ்சி திணை. ஆக தலைவன் சான்றோரை என்ன செய்கிறான், தலைவனுடைய தமர்பால் தமர்பான சுற்றத்தார் பக்கமாக மனம் பேசி திருமணம் பேசி வைப்பதற்காக அனுப்புகிறான். விடுப்ப என்றால் அனுப்புகிறான். தன் தமர் மறுப்பாரோ, ஐயோ நம்ம சுற்றத்தாரெல்லாம் வேண்டாம் என்று சொல்லி விடுவார்களோ என்று அஞ்சுகிறாள் தலைவி. பயப்படுறா அவளை நோக்கி என்ன சொல்றா, தலைவன் வரைவை, வரைவு என்றால் திருமணம், திருமணத்தை நமர் என்றால் சுற்றத்தார்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள், நீ கவலை ஒழிவாயாக என்று தோழி கூறுவதாக இந்த பாடல் துறை அமைகிறது. இப்போ துறை விளக்கத்தை சொன்னோம்னா அதையே மீண்டும் அவங்க உங்களுடைய தொடர் போல கொடுத்துருக்காங்க. இன்னும் மீண்டும் விளக்கமாக சொல்கிறாங்க. தலைவன் தலைவி மனம் முடிப்பது பற்றி பேச சான்றோரை அனுப்புகிறான். தலைவி அப்போது எங்கே என் தன் பெற்றோர் மனம் பேச மறுத்து விடுவார்களோ என்று கலங்குகிறாள். இந்த நிலையில் தோழி அவளிடம் தலைவனின் தரப்பை தலைவி பெற்றோர் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள், ஒருவேளை மனத்திற்கு மறுத்து விட்டால் திருமணம் செய்ய மறுத்து விட்டால் சான்றோர் மன்றத்தில் நாம் முறையிட்டுக் கொள்ளலாம் என்று தேற்றுகிறாள்னு ஆறுதல் படுத்துகிறாள் என்பது என்னுடைய பொருள். இப்போ சொல்லும் பொருள்னு நம்ம பார்க்கும்போது சிதவன் கொடுத்துருக்காங்க. பாடல் பார்த்ததும் புரியும், தோழி நீ வாழி நான் அறிய ஒன்று சொல், நான் அறிவதற்கு நீ ஒன்றை சொல்லி சொல்லு, ஒரு சந்தேகம் இருக்கு அதை சொல்லு. என் இதயம் உள்ளவன் தான் முயன்று தேடி இன்று கொடுத்த ஈடிலா பரிசும், என் இதயம் உள்ளவன் என் இதயத்தில் உள்ள என் காதலன் என்னுடைய தலைவன் தான் முயன்று தேடி அவனை கஷ்டப்பட்டு சம்பாதி தேடி வந்த பொருள்களை எல்லாம் இன்று கொடுத்த எல்லாவற்றையும் தேடி இன்னைக்கு கொடுத்துட்டான் ஈடிலா பரிசும், எதுக்கும் நிகரில்லாத பரிசு, பரிசம் என்றால் பரிசு பொருளை கொடுத்தான், போதும் போதும் என்று கொடுத்தான். நம்மூர் பொது அவையில் சொன்ன முதுபெரும் சான்றோர் போல கொடுத்து விட்டான் என்று ஏற்றுக்கொண்டு அதை ஏற்றுக்கொண்ட நம்முடைய அவையில் இருந்த முதுபெரும் சான்றோர்கள், முதுமை வாய்ந்த பெரியவர்கள், பிரிந்தோர் அவர்களைப் போல நமக்கு சேர்த்து வைத்த அந்த சான்றோர்கள் போல பிரிந்தோரை சேர்ப்போர் இருந்தாரோ அன்றும், நம்மளை மாதிரி பிரிந்தவர்களை சேர்த்தவர்கள் வயதான முதியவர்கள் அன்னைக்கு இருந்தாங்களா என்ன, நம்மளுக்கு மட்டும்தான் நடந்திருக்கா என்று அவள் கேட்டுக்கொள்வது போல இந்த பாடல் பகுதி அமைகிறது. அந்த சிதவன் என்றால் தலைப்பாகை அணிந்தவர்கள், தண்டு என்றால் ஊன்று கம்பை ஊன்றிக்கொண்டு நடக்கக்கூடிய முதியவர்கள் அர்த்தம். இப்போ பாடலுடைய பொருளை தொடரில் கொடுத்துறாங்க. ஊர் மக்களுடைய அவையில் முன்பு பலமுறை தலைவனின் பரிசு பொருட்கள் திருப்பி அனுப்பப்பட்டன. இன்றோ தலைப்பாகை அணிந்து கையில் தண்டுடன் இருக்கும் முதியவர்கள் மூலமாக தலைவன் போதுமென்று சொல்லத்தக்க அளவு பரிசு பொருளை கொண்டு வந்து அவை முன் வைத்துள்ளான். அவையில் இந்த தலைவியின் உறவினரும் கண்டு நன்று நன்று என்று கூறி மகிழ்ந்தனர். இக்காட்சியை கண்ட தலைவி அடித்தோழியே நம்முடைய ஊரின் முன்பெல்லாம் பரிசு தொகை போதவில்லை என்பதற்காக பிரித்துவிடப்பட்ட தலைவன் தலைவியரை போதிய பரிசு தொகை கிடைத்தவுடன் சேர்த்து வைத்தவர் இருந்தனரா என்று வினவுகிறாள். இந்த பாடல் நேரிசை ஆசிரியப்பாவையை சார்ந்தது.